ஹலலுயா ஹலலுயா. இந்த காலை நேரத்திலும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புது மாதத்தின் இந்த முதல் நாளிலே காலை நேரத்திலே தேவனோடு கூட நாம் இணைந்து அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே. அவர் எவ்வளோ நல்ல தேவன். ஹலலுயா ஹலலுயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்கி வருகிறாரே. அவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த நாளிலே ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை வணங்கி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நம்மை காக்கும்படியாகவும் கடந்த நாட்களிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தாரே. அவரை நாம் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். என கருமையானவர்களே, அன்று காணா ஒரு கல்யாண வீட்டில் ஆமேன் ஒரு குறைவு வந்துவிடும் என்று அறிந்தபோதே ஆமேன் அவருடைய வேலை வந்தது என்று சொல்லி அந்த குறைவை நிறைவாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுடைய இல்லங்களிலே அந்த எந்த குறை இருந்தாலும் அதை நிறைவாக்க இந்த மாதத்திலே தேவன் உங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹலலூயா. தேங்க்யூ ஜீசஸ்மே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீங்களப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கடந்த ஒரு மாத காலம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து அப்பா இந்த 11 மாதத்திலும் இந்த முதல் நாள் அதிகாலையில் அப்பா உம்மோடு கூட நாங்கள் வந்து இணையும்படியாய் கிருபை தந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையினை தேடுபவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அப்போ அதிகாலையில் உம்மை தேடும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நேரத்தை நாங்கள் காணலாம், இதை கண்டு கழிக்கலாம் என்றிருந்தவர்கள் காண முடியலப்பா, ஆனால் நாங்கள் காண்கிறோமே. அதற்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இணைந்துமை துதிக்கப் போகிறோம் ஆண்டவரே. ஏறெடுக்கிற துதிகள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வார்த்தைகள் உமக்கு அது பிரீதியாக இருக்க ராஜா. அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன். அப்பா, அந்த ஆகார் வனாந்திரத்தில் அலைகிறதற்கு முன்பே அந்த ஒரு துருத்தி ஆமீன் அந்த தண்ணீரை நம்பி வந்தாள். ஆனால் வனாந்திரத்தில் அலைந்த போது அப்போதான் அவளுடைய உயிரை குறித்து அவள் ஆமீன் வேதனைப்பட்டாள். இந்த நேரத்தில் ஒருவேளை வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில் இருந்து கொண்டு தேவனை இந்த அதிகாலையில் நோக்கி பார்த்தால் என் தேவன் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நோக்கி பார்க்க வந்திருக்கலாம். எந்த எண்ணத்தோடு வந்தாலும் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், உணர்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வேற யார் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே கூட இந்த வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மறித்துயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஒரு 10 மாதங்களை கடந்து விட்டோம். ஒரு 11 மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் சங்கீதத்தில் 107 சங்கீதம் 43 வசனம் சொல்கிறது, ஞானவான் எவனும் கிருபையை உணர்கிறானா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். நம்ம நடந்தோமா? நம்மளை ஒருத்தர் தூக்கி சுமந்து இந்த ஒரு 10 மாதங்களை நடத்தி வந்து 11 மாதத்தில் எத்தனை திரும்பி பார்த்தோம்னா, நம்மளை போல பலவீனப்பட்டவங்க அநேகர் இன்னைக்கு இல்லை. நம்ம விட சுகவீனத்தோடு இருந்தவங்க அநேகர் இல்லை. நம்ம பெரிய ஞானவான்களும் இல்லை, ஐஸ்வர்யவான்களும் இல்லை, பலவான்களும் இல்லை. அவருடைய கிருபை நினைத்து பார்த்தா, எண்ணி பார்த்தா எத்தனை பெரியது அவருடைய கிருபை. ஆராய்ந்து முடியாத கிருபை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவன். கொடான கோடி ஸ்தோத்திரங்களை. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அநேக காரியம் இதுவரை நடக்கலையே, நான் அப்படியே தானே இருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் வந்தது உண்மைதான், இன்னும் எனக்கு நிறைவேறலையே நினைக்கலாம். நினச்சி பாருங்கள், வாக்குத்தத்தத்தை தந்தவர் சும்மா இருக்கல, ஏதோ உங்களுக்கு ஏதோ செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நோவாவுக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்த நோவாவை ஒரு ப்ராசஸிங்கில் விட்டார். அவனுக்கு கூட யார் யாரெல்லாம் உள்ளே வைக்கணுமோ உள்ளே வைத்தார். உலகத்துக்கு ஒரு அழிவு வந்தது, அந்த நோவாவும் அவனோடு கூட அவர் வைத்ததெல்லாம் காப்பாற்றப்பட்டது. வெளியே வந்த உடனே நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி உள்ளே, இத்தனை பேர் அழிஞ்சதுக்கு இல்லை, என் கூட இவ்வளோத்த என் கூட தந்திருக்கிறீரேன்னு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் அவருக்கு கொடுத்து பலிபீடம் கட்டி பலி செலுத்தினானா. ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளவோ தந்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். தர போகிறதை விட பெற்றுக்கொண்டது நிறைய பெற்றுக்கொண்டோம். ஜீவனை தந்திருக்கிறாரே. எல்லாவற்றையும்
வயிற்றுக்கு மேலே இன்னைக்கு பூமியில் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ரட்சிப்புங்கிற கிருபையை தந்திருக்கிறாரு. நாம் என்னத்தை கொண்டு போய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 11வது மாதத்தின் 1 தேதியில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே எங்களையே தந்து இயேசப்பா நாங்கள் எங்கள் ஸ்தோத்திர பலிகளை எங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆபிரகாம் கேட்குறார், உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, யோசேப்போட கத்தர் இருந்தார் என்று சொல்லுகிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் கத்தர் கூட இருந்து கிருபை கொடுத்ததுனால எல்லார் கண்களும் தயவு கிடைக்க பண்ணினாராம். அல்லேலூயா. மோசே அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், தேவனுடைய சாயலை பார்த்த மனுஷன், ஆண்டவர் சொல்கிறாரு என் பேரை சொல்லி அழைத்து என் கண்களும் உனக்கு கிருபை கிடைத்துன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அதனால் நம்மளும் இப்போ ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூதவாதவங்க ஆண்டவரே, உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததே ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு 11வது மாதத்தின் 1 தேதியை நாங்கள் பார்க்குறோமே இயேசப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்டது எவ்வளவோ ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் எங்களையே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் இப்போவுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரம் சொல்லணும்னு நினைச்சா எவ்வளவோ கோப் சொல்லலாம். ஸ்தோத்திரம் நமக்கு ஆண்டவர் செய்தது எவ்வளவோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர், உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஜீவனை தந்தாரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்க ஜீவனை தந்து கிறிஸ்துவை உடையவனே ஜீவனை உடையவன் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோமே, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் மடிந்து போகலை, நாங்கள் ஒடுங்கி போகலை. அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, நம்ம பார்க்கறது எல்லாம் அநித்தியமானது, நம்ம பார்க்க வேண்டியது நித்தியமானத. ஹல்லேலூயா. நம்ம அதற்காக தான் இந்த எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாய் பலன் தந்து ஒவ்வொரு நாள் நடத்துகிறார். நம்ம பார்வை எங்க இருக்கணும், அந்த நித்தியமானதை குறித்து. ஹல்லேலூயா. அது பவுல் சொல்றாரு அந்த 2 கொரிந்தியர் 4:16 வசனத்துல என்ன சொல்றாரு, வருகிறதெல்லாம் எங்களுக்கு புறம்பான மனுஷனுக்கு சில நேரம் எங்களுக்கு அது வலியா தான் இருக்குது, ஆனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானே, ஆவிக்குரிய மனுஷன், உள்ள ஒரு ஆத்மா, எங்களுக்கு வெளியேறப்பெற்ற ஆத்மா, நீர் மீட்டெடுத்த ஆத்மா, அது எங்களுக்கு வருகிற இந்த சோதனைகள் பாடுகள்ல நாளுக்கு நாள்
பலனடைகிறதான். அதுதான் ஆண்டோருடைய நோக்கம். என் பிள்ளை நான் அவளுக்கு வருகிற கொஞ்சத்தில், அவனுக்கு வருகிற கொஞ்ச பாடுகளில், உலகத்தில் கொஞ்ச பாடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய பாடுகள் தான். இதில் நீ எப்படி இருக்கிற, உன் உள்ளார மனுஷன் வலுவடைகிறானா, பலப்படுகிறானா, இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா. ஏன்னா நாங்கப்பா, நாங்கள் இந்த நித்திய ஆண்டவர் இந்த அநித்தியத்தை பார்த்துலப்பா ஆண்டவரே, ஒருத்தருக்கும் தெரியாமல் எங்களுக்காக நிறைய ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்கப்பா. அங்கே வாரது வர ரீபா லாபா தேரே மேக்கா போ ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நடத்த எங்களுக்கு இன்னும் பலன் தாங்கப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கேப்பமா, இன்னும் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. இந்த 1ஆம் தேதி எங்களையும் எங்கள் உடையதையும் ஆண்டவரே உங்கள் சந்நிதியில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவர் முன்ன வைக்கப்பட்டதை, ஆண்டவர் முன்ன நின்றதை ஒன்று வெறுதாய் போகல. காய்ந்து போன துளு அப்ப கோல துளிர்க்க பண்ணினாரே, அந்த ஒரு தோலை விரிச்சான், இந்த தோல்ல உழக்கூடாது அது செய்தார், இந்த தோலுக்கு வெளியே தான் உழணும் அது செய்தார். ஆண்டவர் முன்ன வைக்கப்பட்டது எல்லாம் துளிர்த்தது, எழும்பிட்டு நம்ம நம்மளையும் நம்மளுடையதையும் அவருக்கு முன்னாட கொண்டு வச்சு, அவருக்கு முன்னால வச்சு ஸ்தோத்ரி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். நம்பி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. உணர்ந்து ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்ற நாம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதிகாலை வேளையில் கத்தர் உங்களோடு இடைபடுகிறானுங்கிறத நீங்கள் நம்புறீங்கன்னா, விசுவாசிக்கிறீங்கன்னா, அவர் கரத்தை இப்போ பிடிச்சு கொள்ள எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று நம்ம ஆராதித்து இந்த முதல் நாளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆ Alleluia, ah, Alleluia, ah, Alleluia, ah. மகிமை, மகிமை, மகிமை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால ஆராதிக்கும் பொழுதே இதுவரை இருந்த அந்த பீடை, அந்த இருள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால இதுவரை வியாதிப்பட்டிருந்த எல்லாரும் குதித்து எழும்பத்தக்கதாய் கர்த்தருடைய பேலன் வெளிப்படுகிறது. இதுவரை இருந்த குறைகள் மாறுகிறது. இந்த 1ஆம் தேதி காலையில அந்த நித்திய வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த வீடுகளுக்குள்ளால பிரவேசிக்கிறது. அந்த இருள் இனி பற்றாது.
நீ வெளிச்சம் வந்துட்டது. இந்த வெளிச்சத்துக்கு முன்னால் அந்த இருள் நிற்க முடியாது. அந்த தடை இனி அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரீபா லாபா தேரேமேகா விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இனி ஒரு துதிக்கக்கூடிய துதி ஆவி இயேசுவின் நாமத் வீடுகளை நிரப்பட்டும். ஆண்டவரே அநித்தியமானதை பார்த்து பார்த்து சோர்ந்து போன இருதயம் பலப்பட்டு நித்தியத்தை நோக்கட்டும். நித்தியமானவைகளை சிந்திக்கட்டும். உண்மையுள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ அவைகளையே சிந்திப்பீர்களாக. ரீபா லாபா தேரேமே காபோ லோபோ இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதித்து அப்பாயங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்ல காலை வழி நமக்கு தந்திருக்கிறார். காலையிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து நல்ல ஒரு ஆராதனையை செய்ய கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நல்ல ஒரு தருணத்தை தந்த நன்றியோடு கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துவோமா. ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் தேவன் நம்மளோடு பேசுவதற்காக நமக்கு இந்த மாதத்திலே நமக்கான ஒரு வாக்குத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். என் ஜனங்களை நான் வாக்குத்தத்தினால் தேற்றி நம்ம ஒவ்வொருத்த அடுத்தவருடைய வார்த்தை அல்ல, தேவன் நமக்கு இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு தந்து நம்மளை நடத்தி நம்மளை தேற்றி ஆற்றி நடத்த வல்லவர் இருக்கார். நம்ம என்ன வசனம்னு பார்ப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 81 அதிகாரம் 16 வசனம். 81:16 வசனம் உங்களுக்காக படிக்கிறேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வசனம். எப்படிப்பட்ட உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்றாங்க. காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஒருவேளை எனக்கு ஆண்டவரே எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை தாங்க ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை, ஏதோ நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலையை தாங்க, இல்லை ஆண்டவரே எனக்கு சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஏதோ நடந்து தெரிகிற அளவுக்கு எனக்கு ஒரு பலனை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை திருப்தியாக்குவேன். அவர்களை யார் பிள்ளைமையானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கீங்களா, கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேவன் போஷிக்கிறார். போஷிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், நம்மை உண்டாக்கி தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்தவர் நம்மளை போஷிக்க விடுவாரோ? அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நீங்க கூட இதை பார்க்கலையா, யாருமே ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் நான் இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை நாள் புலம்பி இருக்கீங்க இல்லையா? சில நேரம் நம்ம ஜபத்தில் என்ன சொல்ல, ஆண்டவரே நான் தான் தூசி நான் குப்பை அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணோம், தாழ்த்துறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டிதான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? உச்சிதமான கோதுமை, அதை வந்து அந்த இங்கிலீஷில் அந்த வேர்டு இருக்கும்போது ஃபைனஸ்ட், த சூப்பர்லேட்டிவ், மேக்ஸிமம், உச்சிதமான, த பெஸ்ட், பெஸ்ட்டில் ஆண்டவர் நம்மளை வைக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம என்றைக்கும் எப்போவுமே நினைக்கிறோம் தெரியுமா, ஏதோ பொழைச்சி போகிறோம், ஏதோ போவோம், ஏதோ அப்படின் தான் நம்மளோட திங்கிங். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்த்து சில நேரம் ஏமாந்துருக்கலாம், இல்லாட்டா எதிர்பார்த்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம துவண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, எப்படி போஷிக்க போகிறார் அவங்கள, உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அற்புதமாக உங்களை என்றதை முதல்ல விடுங்க. தேவாதி தேவனுடைய நம்முடைய அப்பா நம்மளை தேர்ந்தெடுத்தவர், நம்மளை அழைத்தவர், நம்ம உண்மை உள்ளவர்னு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒன்று பார்த்து இந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அவர் ஒன்று பார்த்து சொல்லலை, நிறைய தடவை உனக்கு சொல்லியிருக்காரு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம உட்கொள்ளாமல் பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் வரும்போது எப்போ ஏதாவது ஒன்று தந்து என்னை பரலோகத்துக்கு மாத்திரம் அதில் ஒரு மூலையில் போய் எனக்கு தாங்க, இப்படியெல்லாம் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், புலம்ப வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வருது இல்லையா? நோ 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 மை டியர் சைல்ட் ஆஃப் காட், இந்த கால நேரத்தில் ஆண்டு உங்களை தவித்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒன்று பார்த்து ஆண்டவர் சொல்ல, த ஃபைனஸ்ட், நாட் ஏதோ ஒன்று கொடுக்கல,
இருக்கதை த பெஸ்ட்டை உனக்கு தருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா, உன்ட்ட நீ விசுவாசிக்கிறியா, விசுவாசம் உன்ட்ட எவ்வளோ இருக்குது, உன்னுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் எந்த லெவலில் இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்குறார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உங்கள் முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து வைக்க விரும்புகிறேன். டான் மோயின் என்று ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கிரேட்டஸ்ட் சிங்கர், இங்கிலீஷில் நல்ல பாடல்களை எழுதுகிறவங்க, என்னோட ரியலி ஒரு ஃபேவரேட் மனுஷன் சொல்லலாம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பாடகராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாலிப வயது சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பாட்டுனாலே வராதான். அவங்க சர்ச்சில் பாஸ்டர் கம்பல் பண்ணி ஈவினிங் டாரி மீட்டிங்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு போய் நின்றுன்னு பாடுன்னுவாங்களாம். அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு ஏதாவது ஒரு பிரதர்ஸ்க்கு பின்னால் போய் நம்ம சில நேரம் கம்பல் பண்ணி விட்டால் வேறு வழி இல்லை, அவங்கள எதிர்த்து பேச முடியாதுன்னு என்ன பண்ணிடுவோம், ஒருத்தருக்கு பின்னாடி போய் இப்படி ஒழிச்சு நின்றுட்டு நம்ம ஃபேஸும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு போம். அப்போ அவர் சென்னை ஒரு தடவை வந்திருந்தார். அப்போ அவரை பார்க்குறதுக்காக சென்றிருந்தோம். அப்போ அவருக்கு அவருடைய சாட்சியை ஷேர் பண்ணும்போது சொன்னார், முன்னாடி ஒரு பையனை கூப்பிட்டு அவர் காலை வச்சு அவங்க பாஸ்டர் என்ன பண்ணுவார், உதச்சி தள்ளினாராம். எப்படி தள்ளினாராம், உதச்சி சொல்லி கோமேன் உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இவருக்கு அந்த உந்துதல் என்னாச்சுக்கு, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவரை பாட வைத்து பாட்டு எழுத வைத்து இன்று உலகம் முழுவதும் அநேகர் டான் மோயின்னு தெரியாத ஒரு மனிதர் காண நிச்சயமாக கிறிஸ்தவ உலகத்தில் காணப்பட மாட்டாங்க. செக்குலர் லைஃப்பில் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஒரு ஃபைனாக வைக்க விரும்பும்போது ஆண்டவரே நான் ஒரு தூசி நான் ஒரு குப்பைன்னு சொல்லி உங்களையே நீங்கள் தாழ்த்தாதீங்க. ஆனால் உங்களுடைய லெவல் ஆஃப் விசுவாசத்தை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க, விசுவாசத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் த பெஸ்ட் த ஃபைனஸ்ட் வச்சு உங்களை போஷிக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய லைஃப்பில் உள்ள ஒரு சாட்சியை சொல்ல முடியும். ஏன்னா என்னோடதை சொன்னால் தான் நான் உண்மையாகவே அதை ப்ராக்டிக்கலி சொல்ல முடியும். எனக்கு என்னோட அப்பா வந்து ஒரு பைக் வாங்கி தந்திருந்தாங்க. பைக் வேணும்னு கேட்டு வாங்கி தரமாட்டேன், கேர்ளுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்களே அப்படி சொல்லி வாங்கி தந்தாங்க. வாங்கி தந்து நியர்லி 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, அதே பைக்கு தான் வச்சுருக்கேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் நல்ல வேலையை தந்தாங்க, ரெண்டு மூணு வேலை மாறினு நல்ல கை நிறைய சம்பாதிக்கும் போதும் அந்த பைக்கை விடுறதுக்கு மனசில்லை. 20 இயர்ஸ் ஆச்சு. ஈவன் சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஜென்ரேட்டர் வருது அப்படின்வாங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் அந்த பைக்கோட நிலைமை இருக்கும். ஆனாலும் அந்த பைக்கை மாற்ற மாட்டேன். என்ன தெரியுமா, அதில் இன்னும் புதுசு வாங்கணும்னா ஒரு 1 லாக் வைக்கணும், இல்லாட்டா கூடுதல் வைக்க ஒரு வேளை இன்னும் ஒரு 50 வைக்கணும், என்கிட்ட காசு இல்லை. இதே தான் சொல்லுவேன், ஆண்டவர் கை நிறைய நமக்கு தரும்போது காசு இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை வாழ்ந்து சுகிக்கும்படி தான் சொல்கிறாங்க. வேஸ்ட்டாக செலவு பண்ண சொல்லலை, நமக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த தேவைகளின் படித்துல நம்மளை டீசெண்டாக ஒரு அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்டாக தான் நம்ம இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம ஓட்ட சைக்கிளையும் ஓட்டையிலையும் போன ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லலை. பிரியமானவர்களே, கவர்மெண்ட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ணு தான் சொல்கிறாங்க. அதையும் செய்யாதவ தான் நாங்கள். ஆண்டவர் பார்த்தாரு இவ திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்தது. ஆக்சிடென்ட் அந்த வண்டி வந்து சுக்குநராக போனது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் என்னை உயிரோட காத்தார், ஒரு வார்னிங் தந்தார். கேட்போமா, நம்ம ஈஸியாக கேட்க மாட்டோம் இல்லையா. உடனே அதே லெவலில், ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் போட இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பண்ணேன்னு அதே மாதிரிப்பட்ட ஒரு பைக்கை வாங்கினேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுக்கு மேலே ஆண்டவர் வார்னிங் தரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன பண்ணார் தெரியுமா, எனக்கு நல்ல பேக் பெயினை கொடுத்தாரு. சரிங்களா, பேக் பெயின் ஒன்று டாக்டரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பைக் ஓட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டர் சொன்னால் கேட்காட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த டான் மோயின் பாஸ்டர் சொன்னால் மிதித்து ஆண்டர் செய்ய வைப்பார். அன்பு இந்த காலை வேலையோட என்னுடைய சாட்சியும் இன்னொரு சாட்சியும் உங்களுடைய மத்தியில் வந்திருக்கேன். தேவன் உங்களை ஃபைனஸ்ட் உச்சிதமான காரியங்களை நிரப்ப ஆண்டவர் சித்தம் கொள்ளும்போது அன்பு தேவனுடைய பிள்ளையை உன ஒப்பு கொடுக்காவிட்டால் அநேக நேரத்தில் அடிகளை தாங்கி கொண்டு அநேக நேரத்து பிரச்சனை மத்தியிலே நாம் வெளிவர வேண்டியது இருக்கும். இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு சொல்லுற காரியங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் போது நிச்சயமாக தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னும் அந்த வசனத்தை 3 பகுதியாக பிரிக்கிற, ஒன்று வந்து உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார், அடுத்தது கண்மலையின் தேனினால்,
கண்மலையின் தேனை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம தேன் வாங்கும்போது மலைத்தேன், மலைத்தேன்னா ரொம்ப குவாலிட்டி உள்ளது அப்படி தானே, மலைத்தேன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் அப்படி தானே. கண்மலையின் தேனினால் அவர் நம்ம திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேனுங்க, சாதாரண தேன் இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற தேன் கண்மை, அதுவும் த பெஸ்ட், உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன், அதை தர வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, உன்னை திருப்தி ஆக்குவேன். இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு அனைவற்றையும் ஒரே ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி என்ற ஒன்று வச்சுருக்கீங்களா? நம்முடைய பாதி ப்ராப்ளத்துக்கு காரணமே திருப்தி இன்மை தான், ஒத்துக்கொள்கிறீங்களா? நம்முடைய எந்த எதுனாலுமே ஒரு கம்பேரிசன், அவங்கள மாதிரி. ஆனால் உனக்கு எவ்வளோ உன்னோட லெவலுக்கு மேலே ஆண்டவர் தந்திருக்காரு, பட் வி ஓன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் தஸ். ஒருத்தர் ஒரு அழகான கதையை சொன்னாங்க. ஒரு பாஸ்டர், ஆண்டவர் பரலோகத்துலேருந்து எல்லாம் நிறைய கொடுத்தாங்களாம், கிஃப்ட்ஸு, டேலண்ட்ஸு, பொன்னு வெள்ளியெல்லாம் ஒரு பக்கெட் நிறைய போட்டாங்களாம். பட் என்ன பண்ணாங்களாம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒன்றை மாத்திரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம். மீதெல்லாம் பீஸ், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கொடுத்தாங்க. வாட் எவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே கொடுத்தாங்களாம், ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒன்றை மாத்திரம் ஆண்டர் பிடிச்சி வச்சுக்கிட்டாராம். அப்போது ஒருத்தன் கேட்டான், ஏன் அந்த மாத்திரம் ஆண்டரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்க, மீதியெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு சொன்னப்போ ஆண்டர் சொன்னாங்களா, அது ஒன்று கொடுத்தா அவன் என்ன தேட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் நம் தந்த ஆண்டவர் தந்ததில் நம் திருப்தியாக இருக்குமா? அன்பு தேவ பிள்ளையே, அதில் திருப்தி இல்லாட்டா நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு தாளந்தை பெற்றவன் போல இருக்கும். நம் கடைசியில் அவனுடைய நிலைமையை பார்த்தீங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற தாளந்தை தந்திருக்கார். நம்ம ஏன் அந்த ஒரு தாளந்து பெற்றவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அவ்வளோ கொடுத்தீங்க, அவனுக்கு டேலண்ட் அப்படியே ஆண்டவர் கொடுத்தாரு, நீ இதில் ப்ரூவ் பண்ணி காட்டான்றோ தரப்புறப்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதே கம்பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் வி ஆர் பீயிங் லோ. நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு இன்ஃபீரியர் நினச்சிட்டு ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு என்ன பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, அப்போ உலகத்து மனுஷரை எப்படி பிடிக்கும், இப்படியெல்லாம் நம்ம நமக்குள்ளே வியாக்கியானம் கட்டி நம்மளை வந்து பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி காட்ட விரும்புகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்ததை கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், அழகான உன்னை எண்ணிப்பார், தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார், உனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை அதை பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம் நிச்சயமாக முறுமுறுக்க தோணாது, நிச்சயமாக நாம் பின்னோக்கி ஓட தோணாது. இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இவ்வளோ நாளும் நான் திருப்தி இல்லாமல் இருந்துட்டேன், திருப்தி உள்ள தேன் கூட்டையும் மதிப்பான் நாம் தேவனுடைய பிள்ளைங்களை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை இவ்வளோ நாளும் நான் அது ஏதோ எப்படியோ நடந்துட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை நீ தந்தவளை நினைத்து நான் துதிக்கிறேன். வர்ஷிப் டைமில் பாடினோம் இல்லையா, நீ தந்த உடை, நீ தந்த சுகம், பலன் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரைஸ் பண்ண அவருடைய ஆசீர்வாதம் வர வர நாம் திருப்தி அடைந்து தேன் கூட்டையும் மிதித்து ஒரு தாளந்தை பெற்றவன் மாதிரி இல்லைங்க, ஐந்து தாளந்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து 100 தாளந்து நம்முடைய கையில் தரதுக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாக தேவன் உச்சிதமான கோதுமையினால் அவரை திருப்தியாக்கி கண்மலையின் தேனினால் நமக்கு நம்மளை திருப்தி ஆக்குவார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய நாம் இந்த காலை விலை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இவ்வளவு நாளும் நான் திருப்தியின்மையாக இருந்துட்டேன். நீ தந்த டேலண்ட்ஸை, நீ தந்த காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் நீங்கள் தந்திருக்கீங்க, ஆனால் ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒன்று தந்தால் போதும், என்னை எப்படியாவது நடத்துங்க. விசேஷமாக இந்த வயதான முதியோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கடைசி காலத்தில் ஏதோ நான் நடந்து திரிந்து இறங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அன்பு தாயே, அன்பு தகப்பனே, தேவன் உங்களை மலைகளை பெயர்க்கத்தக்கதான பலனை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏதோ எனக்கு தாங்கன்னு கேட்காதீங்க, தேவனை உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜபத்திலும் வேண்டுதலும் தருத்தி இருக்கும் போது நிச்சயமாக அபரீதமான பலத்தினாலே கர்த்தர் உங்களை இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்து உச்சிதமான கோதுமையினால் உங்களை பார்த்து நகைத்தவர்கள், உங்களை பார்த்து சிரித்தவர்கள், உங்களை பார்த்து ஏளனம் பேசினவர்கள் உங்கள் அண்டைக்கு வரத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதான நாளை உண்டாக்க ஒப்பு கொடுங்கள். திருப்தியாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காய்மை சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒன்று கூட சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களோடு பேசினபடியினாலும் சோத்திரிக்கிறோம்.
இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களை போஷிக்கிறவராய் இல்லாமல் இருந்து எங்களுக்கு உண்டு பண்ணுகிற ஆன் தேவனா இருக்கிறபடியினால் உண்மை சோதித்திருக்கேன். அதுவும் விசேஷித்த உச்சிதமான காரியங்களை எங்கள் வாழ்விலே கர்த்த செய்ய போறபடியினால் உண்மை சோதித்திருக்கிறோம். நன்றி தகப்பனே, நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் ஜெபத்திற்குள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. அருமையான அருமையான வாக்குத்தத்தை கர்த்த நமக்கு தந்து இந்த மாதத்தின் முதல் நாளில் அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவம் ஒருபோதும் பொய்க்காது. உச்சிதமான நன்மையினாலும் பொதுமையினாலும் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையை இந்த மாதத்தில் திரளாய் நமக்கு பெருக பண்ணி சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மத்தியில் இருக்கிறார். கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்கி வாழ்க்கையின் ஒரு திருப்தியான நிலைமைக்குள்ள நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் நம்மத்தியில் இருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம், துதிக்கலாம். ஜெப்ப எல்லாரும் ஜெப நிலைமைக்கு கடந்து வருவோம். அருமையாக கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளவும் கர்த்தர் நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், இந்த மாதத்தை அப்பா நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அப்பா ராஜாதி ராஜா, எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய மேன்மையானதை சுதந்திரிக்கிற அனுபவத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்ட வேத சத்தியத்தின் படி ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் பெருகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. அவிசுவாசங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து உம்மை பிடித்துக் கொண்டு நடக்க கிருபை தருவீராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் பிறந்த நாள் காண்கிற திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, அன்பின் பிதாவே அப்பா, இந்த பூமியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷனே, நீர் உம்முடைய சாயலில் உருவாக்கி அப்பா ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நித்திய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினாலோ உம்முடைய நடத்துதலினாலும் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர திருப்தியாகும்படியாய் செபிக்கிறோம். தேவ கரம் ஒவ்வொருவரையும் பா பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவரையும் ஆண்டவரே இன்னும் நீங்க பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய வருஷம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, திருமண வாழ்க்கையை நினைவு கூறுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கி குடும்பங்களுக்குள்ள தேவ சமாதானம், தேவ நடத்துதல் காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு சாட்சி உள்ள குடும்பங்களாய் தேவனை மகிமைப்படுத்தி வாழ கரங்கோர்த்து தேவனுடைய சமூகத்தில் அப்பா காத்திருந்து பலனடைகிற குடும்பங்களாய் கர்த்தராண்டவரே அப்பா தேசத்தில் உயர்த்தி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்து